பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சித்ரா, ரெண்டு அண்ணன் வந்திருக்காங்க, ரெண்டுக்கும் பால் கொண்டா. உட்கார். பரவாயில்ல. என்ன இன்னைக்கு ஏட்டையாவோட நகர சோதனை, ஏதாவது விசேஷமா? வாங்க அண்ணே. நல்லா இருக்கேம்மா. கல்யாணம் ஆச்சும் கேள்விப்பட்டேன், உள்ளவே இல்லையே. சந்தர்ப்பம் அப்படி இருந்தது, சொல்ல முடியல, மன்னிச்சுக்கம்மா. பால் சாப்பிடுங்க. இன்னைக்கு வேண்டாம்மா. ஏன் அம்மாடி? பால் சாப்பிட்ட வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான்மா. என்ன சொல்றீங்க மிஸ்டர் ரமேஷ்? சுந்தர், என்னங்க அது? வாரண்ட். வாரண்டா? எதுக்கு? என்ன கைது செய்யறதுக்கு? கைது செய்யறதுக்கா? உங்களையா அண்ணா? என்ன விளையாடுங்க? சின்ன வயசுல நான் உங்க கூட விளையாண்டேன், இப்ப விதி என் கூட விளையாடு. அண்ணா, என்ன அண்ணா, உன்ன நல்லா இருக்கியாமான்னு கேட்டுட்டு அவரை கைது செய்ய வந்திருக்கோம்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அண்ணா, அண்ணா, இன்ஸ்பெக்டர் சுந்தர் தங்கச்சி வீட்டுக்கு வரிசையோட வந்தாலும் வருவானே தவிர வாரண்டோட வரமாட்டான்னு அன்னைக்கு சொன்னீங்களே, இப்ப வந்துட்டீங்களே அண்ணா. அப்படி என் புருஷன் என்ன குற்றம் செஞ்சாரு? கொலை குற்றம். யார் சொன்னது? சந்தர்ப்ப சாட்சியங்கள். இல்ல, நான் இதை நம்பவே மாட்டேன். நம்பிக்கை வேற, சட்டம் வேற. என் கண்ணனா இது சொல்றது? இல்ல இன்ஸ்பெக்டர் சுந்தர், அவரை கைது செய்ய நான் அனுமதிக்கவே மாட்டேன். தங்கச்சி அண்ணனை தடுக்கலாம், ஆனா குற்ற சாட்டப்பட்டிருக்கிற ஒருத்தருடைய மனைவி ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய கடமையை தடுக்க முடியாது. சித்ரா, என்ன தைரியம் உங்களுக்கு? நாக்கு அடக்கி பேசு. எங்க உடம்புல இந்த உடை இருக்கும் போது யாரா இருந்தாலும் இதுக்கு உரிய மரியாதையை கொடுக்கத்தான் வேணும். விலகு. ஒண்ணு இல்லம்மா, பொறுமையாகிதான். பொறுமையாயிரும்மா. எங்க அண்ணனை பாத்தீங்கன்னா, தங்கச்சி கையில தங்க விலையில போட்டுட்டு கையில இரும்பு என்ன அன்பு, எவ்வளவு பாசம். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். சித்ரா, பசி இல்லைன்னு சொன்ன பாரு, அது போய் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போற அறிகுறி என் மனசுல பட்டது, அதனாலதான் அமைதி இல்லாம இருந்தேன். இன்ப கொந்தளிப்போட நீ நெருங்கினப்போ என்ன கொஞ்சம் தனியா இருக்கு விடுன்னு சொன்ன பாரு, அதுக்கு இது நன்ற. இப்ப இந்த மல்லிகை எடு. கொலைகாரங்கிற குற்றச்சாட்டோட விலங்கு மாட்டப்பட்ட கையோட புருஷன் கூந்தல்ல பூ வைக்கிறானே, அபசகனமாச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கா? நான் நிரபராதிங்கிற நிச்சயமா உண்மைன்னா உன் குங்கும கோலத்துக்கு ஒரு குறையும் வராது. கண்ணுக்கு தெரிகிற மனிதர்களை நம்பாதே, கண் காணாத கடவுளை நம்பு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நன்றாக புரிகிறது. பத்திரிகையில் தாக்கி எழுதியதற்கு காரணமாக பலவருடைய வெறுப்புக்கும் விரோதத்திற்கும் ஆளாயிருக்கிறார் மிஸ்டர் ரமேஷ். ரமேஷ் பேனாவினால் பாதிக்கப்பட்ட யாரோ ஒரு நபர் அவரிடம் சொல்வதற்காக தன்னுடைய ஆளை அனுப்பியிருக்கிறார். அப்போது நடந்த வாக்குவாதம் அல்லது அடிநடையினால் ரமேஷ் வெறிகொண்டு இந்த கொலையை செய்திருக்கிறார். ஆகவே இந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கணம் கோட்டாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் வருகிற 10ஆம் தேதி என்று தீர்ப்பு வழங்கப்படும்.
இன்ஸ்பெக்டர் சுந்தரின் சாட்சியத்தின்படி ரமேஷ் எவ்வளவு தீவிரவாதி என்பது தெரிகிறது. புகைப்படத்தையும் நெகட்டிவையும் மாசிலாமணி அழித்திருக்கலாம் என்று ரமேஷ் எதிர்பாராமல் நடந்தது என்று கருதப்படவும் இடம் இருப்பதால் ஆயுள் தண்டனையை 5 வருட சிறை தண்டனையாக குறைக்க அரசாங்கத்துக்கு சிபாரிசு செய்கிறேன். தங்கச்சி சித்ரா நீங்களா? உங்களுக்கு இங்க என்ன வேலை? மடி அவங்க அண்ணம்மா. யார் சொன்னது? நீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர், தங்கச்சி புருஷன் கூட பார்க்காம தண்டனை வாங்கி கொடுத்த பெரிய கடவு வீரர் அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கிடைச்சதில்ல? அப்புறம் என்ன? அப்படின்னா உன் புருஷன் தண்டனை அடைஞ்சதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? ஆமா, நீங்க மட்டும் மனசு வச்சிருந்தா அவரை விடுதலை பண்ணிருக்க முடியாது. அது எப்படிமா முடியும்? நீங்க சர்க்காருக்கு சாதகமா சாட்சி சொன்னீங்க. நீங்க சொன்னதுதானே நீதிபதி எடுத்துக்கிட்டாரு. அதுக்கு பதிலா என் மச்சின ரொம்ப நல்லவரு, அவர் இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாருன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்களா? தங்கச்சி, உண்மையிலேயே உன் புருஷன் கொலை செஞ்சு அதை உன் கண்ணால நீ பாத்திருந்தா கூட மனைவிங்கிற முறையில நீ அவனை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி அப்படி இருக்க முடியுமா? மச்சனங்கிறதுனால சாட்சியை எப்படிமா மாத்தி சொல்ல முடியும்? போலீஸ்காரங்க சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்தா எங்க அண்ணனை இந்த உத்தியோகத்துக்கு நான் போக சொல்லிருக்கவே மாட்டேன். தங்கச்சி, இன்ஸ்பெக்டர் சுந்தர் ஒரு சிங்கமா இருக்கலாம், அந்த சிங்கம் ஒரு யானை அடிச்சிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். போயும் போயும் என் புருஷங்கிற பூரை அடுத்திருச்சு. சித்ரா, உங்க வேலை முடிஞ்சிருச்சுல, நீங்க போலாம். தங்கச்சி இன்ஸ்பெக்டர், நீங்க நைட் டியூட்டிக்கு போகும்போது உங்களுக்கு பால் தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செய்து இந்த கதவை தட்டாதீங்க. ஏன்னா இனிமே இந்த வீட்டுல பொங்க போறது சுவையான பால் இல்ல, கசப்பான துயரம். இதே மாதிரி மாசம் மாசம் 100 ரூபாய் உன் செலவுக்கு கொடுக்கறதா சொல்லிவிட்டார். அண்ணா, அவர் லஞ்சம் வாங்கினா அது எவ்வளவு பெரிய குற்றமோ அதே மாதிரி அவர்கிட்ட நான் பிச்சை வாங்கினா அது பெரிய கேவலம். நான் சொன்னதா சொல்லி இது அவர்கிட்டயே கொடுத்துருங்க. நான் சொல்றத கேளுமா? நான் சொல்றத நீங்க செய்யுங்கண்ணா. என்னம்மா? இந்தாங்க. என்னம்மா இதெல்லாம்? என் கணவரை கைது செஞ்ச அதே கைதான் இந்த வலையில எனக்கு போட்டுச்சு. இது என் கையில கிடக்கிறது என் மனசு உறுத்துது. இதையும் கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்துருங்க. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ரோஷம் உணர்ச்சி கூடாதுமா. ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டருக்கு அவ்வளவு கடமை உணர்ச்சி இருக்கும் போது இந்த ஏழைக்கு கொஞ்சமாவது ரோஷ உணர்ச்சி இருக்காதா? உங்க பாக்கெட்ல ஏதாவது சொந்த பணம் வச்சிருக்கீங்களா? இருக்குமா. இன்னைக்கு தான் சம்பளம் வாங்கினேன். எவ்வளவுமா வேணும்? 50 ரூபாய் கொடுங்க. தமிழ் முறையில ஒரு தையல் மிஷின் வந்திருக்கு, அது வாங்கத்தான். ரொம்ப சந்தோஷமா. போதுமா? நன்றி அண்ணா. யாருக்கு யாருமா நன்றி சொல்றது? இது என்னுடைய கடமைம்மா. தங்கச்சி, என்ன மன்னிச்சுக்கோ, கடமை என்ற வார்த்தை தான் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அண்ணா, இந்த பணம் எனாம இல்ல, கடன், மறந்துடாதீங்க. சாராயநாத்தம் வரும், சப்பந்தானம் வரும்,
ஃபோன் இப்பதான் கிளீன் பண்ணிருக்காங்க, அட்டையில இருந்து வருது. இதே ராங்னா யாரு? தாரக்கோட்ட நாராயணசாமியா? அதே நான் தான் சதா துக்கத்தில் இருக்க சதானந்தம் பேசுறேன். ஆமா, என்ன விஷயம்? இருங்க, டக்குன்னு சத்தம் கேக்குது. எவனோ லைன்ல பூந்துட்டான். டெலிபோன் பேச்ச ஒட்டு கேட்கறதுக்குமே சில சோம்பேறிகள் இருக்கிறாங்களே. கால் மணி நேரம் விட்டுட்டு நீங்கட மறுபடியும் எனக்கு போன் பண்ணுங்க. எதை நான் பண்ணமா? எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. நான் வச்சிடறேன். குமார் தம்பி, பண்ணி காஃபி. ஏன் தம்பி இந்த ஒட்டு கேட்கிற படத்தை விட மாட்டீங்களா? போயா, இதெல்லாம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்யா. சமயத்துல எங்க இருந்தாவது லவ்வர்ஸ் ரெண்டு பேர் ரகசியமா பேசிப்பாங்க. கேக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தெரியுமா? இந்த வயசுல உனக்கு இருக்கு இன்ட்ரெஸ்ட், எனக்கு இருக்க கூடாதா? போய் போய் வேலை பாரு முதலாளி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, கார்ல ஊதுபத்தி வைக்கணும், தரீங்களா? வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி நேத்து ஒரு பத்தி வாங்கினேன். ஓஹோ, போன வாரமா? சக்கரை இல்ல தானே? எனக்கு தான் தெரியுமா முதலாளி. பத்தி வேணும்ல? காசு தண்ணியா செலவழியுது, யாருக்கு அந்த கவலை புரியுது? ஒரு சாஸ்திரத்துக்கு தானே கொஞ்சம் போக வந்தாலும் போறோம், அதிகமா போக வந்தா வண்டிய வீக்கா நடப்பானுங்க. என்னக்காசியா இருந்து சாப்பிடல? என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, பொழுது ஒரு பக்கம் சரியா கூட விடியல. அதுக்குள்ள புடவை கட்டி பொட்டு வச்சு பூ வச்சு குழு குழு கண்ணாடிய ஜிலு ஜிலுன்னு மாட்டிக்கிட்டு பவுடர் ஆப்பிக்கிட்டு பையன் கையுமா வெளியே கிளம்பிட்டேன்னு பாக்குறேன். அது உங்க கண்ணை உறுத்துது. கண்ணை உறுத்தலடி, என் மணி பரிச உறுத்துது. ஆமா, ஆச மனைவிக்கு அப்படியே அள்ளி கொடுத்து அழுத்து போயிட்டீங்க. ஏண்டு, நான் என்ன பணத்தை பத்தாயிரத்துல போட்டு வச்சிருக்கேன் திறந்து விடுறதுக்கு? இல்ல எங்க பாட்டம் பணம் காய்க்கிற மரத்தை தோட்டத்துல ஆளாக்கி வச்சுட்டு போயிருக்கானா? நீ பணம் கேட்ட உடனே நான் மரத்தை பிடிச்சு குலுக்க நீ கீழே பொறுக்க. மாத்திரை எதுக்கு இந்த லெக்சர்? ஏன் இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு தான் ஹார்ட் வீக்காச்சு, பத்தாவதுக்கு ரத்த குறிப்பு, சக்கர வியாதி. இவ்வளவு இருந்து உன்னையா நான் ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டேன், இப்படி மாத்திரை எடுத்து கொடுக்கறது? அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? ஒரு வேலைக்காரன் போதுமே. பணத்துக்காக விஷத்தை வச்சு குனுட்டான்னு ஒரு பொண்ண பிடிச்சு தாலியை கட்டி வச்சுட்டா அவன் பொட்டுக்கும் பூக்காவது பயந்து கட்டின புருஷனை காப்பாத்துவாளே அப்படின்னா ஒன்ன பிடிச்சேன். ஏன் தலையெழுத்து? உங்களுக்கு ரெண்டாம் தரமா வாழ்க்கப்பட்டதும் இல்லாம இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்கும்படியாயிருச்சு. வருத்தப்படாதக்கா, நம்ம அத்தான் தானே, வயசானவரு. வாடா வாலிப மன்மத குஞ்சு, நான் உன் வயச பாத்துட்டா நீ என் வயச பாக்குறதுக்கு எத்தனையோ வருஷம் பெயிண்டிங் லிஸ்ட்ல இருக்கணும். ஏதோ வியாதிகள் விதவிதமா வந்து இந்த உடம்பு கரையரிச்ச மரம் மாதிரி தக்கு விழுந்து போச்சு. இல்லைனா உன்னை விட நான் வேகமா நல்லா டான்ஸ் ஆடுதான் தெரியுமா? அந்த காலத்துல நான் ஆடாத ஆட்டமா உங்க அக்கா வந்தா எல்லாம் அடங்கி போச்சு. டான்ஸ் மாஸ்டருக்கு அர்ஜென்டா ஒரு டெலிபோன் பண்ணும், பண்ணிக்குவேன். 40 பைசா இருக்கா? என்னப்பா இதுக்கு காசு கேட்டு இருக்கீங்களே? மாமனா இருந்தானா மச்சானா இருந்தானா? நான் பெத்த முதல் நீயா இருந்தானா? கணக்குனா கணக்கு தான். இந்த டெலிபோன் எதுக்கு வச்சிருக்கு? நாம பேச கமிங் கால் தான், காலே கிடையாது. இந்த வரம் இது வரைக்கும் இந்த டயல சுத்தனது இல்ல தெரியுமோ? அக்கா இந்த பாரு, நீ எனக்கு கடனா கொடு. என்னடா ராஷன்? பின்னன்ன என் காசை வாங்கி என்கிட்டே குடுக்கறீங்களா? 40 பைசா கேட்டீங்க, இந்த இருக்கு சாவி எடுங்க. கரெக்டா இருக்குடா. 40 பைசாவுக்கு வழி இல்ல. டெரிகாட்டன் பேண்ட், டெரிகாட்டன் செட்டு, டாட்டா ஷூ, டாட்டா கேவலம். வெத்தலை பொட்டிலடா போனு. மெதுவா சுத்துறா, நம்பர் வைய போகுது. சொந்தமா சம்பாரிச்சா தானே சுமூத்தா சுத்துவான். காசு திருப்பி கொடுத்து பூட்ட திறந்தாலே 40 பைசா. ஓ அப்படியா, சரி அப்ப வந்து கல்ஃபம் பண்ணிக்கிறேன். ஆனா முடியாது, 20 நிமிஷத்துக்குள்ள பேசலன்னா எக்ஸ்பயர் ஆயிடும், அப்புறம் தனி சார்ஜ். உங்க அம்மா உயிரோட இருந்தப்போ இப்படிதான் சிரிப்பா. அம்மா என்ன, இந்த உலகமே என்ன பார்த்து கஞ்சே கஞ்சே அப்படின்னு சொல்லி சிரிக்குது. ஐ டோன்ட் கேர். நாளைக்கு பசி பட்டினா இந்த உலகமா வந்து சோறு ஓட போகுது. மணி மேக்ஸ் மெனி திங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட்? கிட்டி எட்ட வரைக்கும் பாயும், பணம் பாதாள வரைக்கும் பாயும். பணம் இல்லாத வீணும். கீதா, ஹலோ, என்ன ஆயிடுச்சா? எங்க சைன்? ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க.
சித்தி, ஆராய்ச்சி மணி பத்திரிக்கை ஆசிரியர்ல ஆமா ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா இல்லைங்க. என் கணவர் நெருகுறாதி சந்தர்ப்ப சூழ்நிலை அவரை குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு. பாவம், கணவரை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு டெய்லரிங் எம்ப்ராய்டரிங் எல்லாம் தெரியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அறிமுகப்படுத்தினா. சித்தி இதை கொஞ்சம் வச்சுங்க. ஜஸ்ட் எ மினிட். அப்பா ஒரு 100 ரூபீஸ் கொடுங்க. 100 ரூபாயா? அந்த பொண்ணை பேரை வச்சுக்கிட்டு நான் பண்ணப்படுத்துறியா? 100 ரூபாய்னு எவ்வளவு தெரியுமா? 10,000 பைசா. அது என்றதுக்கு 6 நாள் ஆகும். நீ 6 நிமிஷத்துல கட்ட. ஏதோ தாய் இல்லாத பொண்ணுங்கிறதுனால. சரி பரவாயில்ல வச்சுக்கோங்க. கீதா, இந்த இன்விடேஷன் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துறேன். சித்தியோட தம்பி ரொம்ப நல்லா பாடுவாரு, டான்ஸும் ஆடுவாரு. நாளை கூட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நானும் எங்க மாமா கூட ஆடுறேன். நீங்க அவசியம் வரணும். மன்னிச்சுக்குமா, அவர் இல்லாம நான் சினிமா டான்ஸ் எதுக்குமே போறது இல்ல. அதனால என்னம்மா, நாங்க எல்லாம் கூட போறோம். அப்புறம் என்ன? உன் இன்விடேஷனை கொடுக்க என் வீட்டு பேட்டலதான் போகணுமா? சக்கார் பஸ்ல போன ஆகாதுங்களோ. இதுல போய் இன்விடேஷன் கொடுத்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன மக்களைத்தான் கட்டிக்கிட்டேன், ஒன்னையுமா கட்டிக்கிட்டேன். டெலிபோன் பண்றதா சொல்றீங்க, ஆனா பண்றதே இல்ல. நான் எப்ப போன் பண்ணாலும் உங்க அப்பா அடுத்து ஹலோங்கிறாரு. ராங் நம்பர் சொல்லி போனை பட்டு வச்சிருவேன். இதா ஒரு ஐடியா, நான் என் ஃப்ரெண்டு போன் நம்பர் தரேன். நான் சொல்ற டைத்துக்கு நீ போன் பண்ணா நானே பேசுவேன். ஓகே? அதான முடியாது. ஏன்? எங்க வீட்டு டெலிபோன் எப்பவும் பூட்டியே இருக்கும். சாவி எங்க அப்பா கழுத்து செயின்ல தான் தொங்கும். இப்படிப்பட்ட அதிசய மனிதரான உங்க அப்பாவை சந்திச்சு எப்படி நான் உன்ன பெண் கேட்க போறனோ தெரியல. பயப்படாதீங்க, எங்க சித்திக்கு எங்கிட்ட ரொம்ப பிரியம். அவங்கள வச்சே நம்ம கல்யாணத்துக்கு அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன். எப்படியோ உன்னை காதலிச்சிட்டேன், என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு, அவ்வளவுதான். ஆல் ரைட், நாளைக்கு எங்க மாமாவோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு, நானும் ஆடுறேன். நீங்க அவசியம் வரணும். ஓ எஸ், ஓ நாட்டியத்தை நான் பார்க்காமலா? கட்டாயம் வரணும். கட்டாயம் வர்றேன். ஆமாங்க, உங்க மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் என் ப்ரோக்ராமுக்கு வந்து ஆசீர்வதிச்சா அது எனக்கு ரொம்ப பெருமைங்க. நிச்சயமா குமார், நீ எனக்கு அறிமுகமானதுல இருந்து உன் மேல எனக்கு ஒரு கண்ணு. எதுக்குங்க? அதாவது உன்னுடைய சுட்டித்தனமும் சுறுசுறுப்பும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய சில வேலைகளுக்கு உன்னை பயன்படுத்தலாமான்னு ஒரு எண்ணம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். சித்ரான்றது யாருங்க? மிஸ்டர் சதானந்த பொண்ணு கீதா இல்ல, அது சொல்லித்தான் நான் இங்க வரேன். கேடி பசங்களாச்சே, தங்கச்சியை கூட்டிட்டு எங்க போறானுங்க? இவ்வளவுதான் யோசிச்சா எப்படி? சம்திங் ராங். Yeah.
அது ஓட புடி புடி